ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் இது வந்துட்டோம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லே 10 விதமான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ 10th ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். 10th ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டால், 3 sin inverse of x இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3x - 4x³, வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -1/2 to 1/2. அதே மாதிரி 3 cos inverse of x இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4x³ - 3x, வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 1/2 to 1. கரெக்டாக? ஸோ இது நமக்கு பார்த்தாலே தெரியுது, இல்லை sin 3θ cos 3θ ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல sin 3θ ஃபார்முலா எழுதிக்கோ, cos 3θ ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது, இந்த நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன செய்யலாம், தீட்டா அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன செய்கிறோம், தீட்டா அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் எதுக்குள்ளே இருக்குன்னா, -1/2 to +1/2 இடையில இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேயா? ஸோ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு -1/2 to 1/2. ஆக்சுவலாக எக்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்கணும்னா, சைன் இன்வர்ஸினுடைய டொமைனில் இருக்கணும். சைன் இன்வர்ஸோட டொமைன் வந்து -1 to 1. அப்போ இது கரெக்டாக இருக்குது, இது எதுக்குள்ளே அடங்கி இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்குது. அப்போ நான் என்ன செய்யலாம், சைன் இன்வர்ஸை அந்த பக்கம் தூக்கி போட்டுடலாம். அப்போ அதை சைன் இன்வர்ஸ் அந்த பக்கம் போனால் உனக்கு சைன் தீட்டா அப்படின்ட்டு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த நம்ம உள்ளே என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போது 3x - 4x³ என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, எக்ஸுக்கு சைன் தீட்டா போட்டுப்பாரு. அப்போ 3 sin θ - 4 சைனுக்கு க்யூப்டு தீட்டா, அது நமக்கு என்னென்னு தெரியும், sin 3θ அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ எனக்கு என்ன வருதுன்னா, sin 3θ ஈக்குவல் டு 3x - 4x³ அப்படின்னு வருது. இப்போ நான் எனக்கு என்ன செய்யணும், இந்த சைனை வந்து அந்த சைடு சைன் இன்வர்ஸ் அப்படின்ட்டு நான் கொண்டு போக முடியுமா அப்படின்ட்டு நான் பார்க்கணும். இந்த சைனை நான் அந்த சைடு கொண்டுட்டு போகணும்னா, இந்த 3θ எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்டால், சைனினுடைய டொமைன், சைனோட டொமைன் என்னது, -π/2 to π/2 உள்ளே உனக்கு இருக்கணும். கரெக்டாக? சரி, முதல்ல என்ன தீட்டா பற்றி நம்ம பேசுவோம். இப்போது எக்ஸுக்கு அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்குது. அப்போது -1/2 < x < 1/2. நான் அப்போவே சொன்னேன், சைன் அதாவது இந்த -π/2 to π/2 சைன் எப்படி இன்க்ரீஸிங்கோ, அதே மாதிரி -1 to 1 சைன் இன்வர்ஸும் வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். அப்போ இது இன்க்ரீஸிங்காக இருக்கனால நம்ம எல்லாத்தோடையும் சைன் இன்வர்ஸை சேர்த்துக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டால், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - 1/2 < சைன் இன்வர்ஸ் ஆஃப் x < சைன் இன்வர்ஸுக்குள்ளே 1/2 வருது. ஸோ சைன் இன்வர்ஸில் 1/2 எப்போ வரும், 30 டிகிரி. 30 டிகிரினால் உனக்கு π/6. இது நடுவில் இது அப்படியே தான் இருக்கும். இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம என்ன போட்டுக்கலாம், தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டால், நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் அப்படின்னு சொன்னோம்னா, அது எத்தனாவது குவாட்ரண்ட்டில் இருக்கும், 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டில் வந்து இங்கே ஆல்ஃபானா, இது -α. அப்போ இதில் என்ன வருவோம்னா, -π/6 அப்படின்ட்டு வரும். அப்போ பார்த்தாலே தெரியுது நம்ம தீட்டா எதுக்குள்ளே இருக்குது, தீட்டா வந்து ஆக்சுவலாக தீட்டா வந்து பிலாங் டு -π/6 to π/6. இது எதுக்குள்ளே அடங்கி இருக்கு அப்படின்னு கேட்டால், இது -π/2 to π/2 அடங்கி இருக்குது. இதில் சாரி, இது வந்து கண்டெய்னிங். ஓகே, இது வந்து கண்டெய்ன், உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்குது. இது வந்து இதனுடைய சப்செட், உட்கணம். ஓகேயா? இதுவும் அதே மாதிரி தான். அப்போ இது வந்து என்ன தெரியுது, உன் தீட்டா கரெக்டாக இந்த டொமைனுக்குள்ளே வந்துச்சு. கரெக்டாக? சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ தீட்டா வந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அப்போ 3θ எப்படி இருக்கும், இதை ஃபுல்லாக 3 நீங்கள் பெருக்குனீங்கன்னா, -3π/6 வந்து < 3θ > 3π/6 அப்படின்னு வரும். இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா, -π/2 < 3θ > 5/2. ஸோ நமக்கு அழகாக 3θ அழகாக இதுக்குள்ளே வந்துருச்சு. அப்போது 3θன்றது தான் இங்கே இருக்கு. இப்போ இந்த சைனுக்குள்ளே இருக்கிற அந்த 3θ எதில் இருக்குன்னா, அதனுடைய பிரின்சிபல் டொமைனில் இருக்குது. அப்போ இந்த சைன் அழுத்திக்கு போட்டால் அது இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ 3θ = sin inverse of
3x minus 4x cubed. So, இப்பந்த theta யாரு? Theta தான் sin inverse of x. இப்பா, 3 sin inverse of x is equal to sin inverse of 3x minus 4x cubed. Condition வந்து x belongs to the closed interval minus 1 by 2 to pi 1. 1 by 2 to pi by, sorry, minus 1 by 2 to 1 by 2. Okay, bye.